வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே வாணி சரஸ்வதியே அனைவருக்கும் வணக்கம். நம்பர் ஒன்று தீபன் நகர்ல எங்க வீட்டுக்கு குழுவுக்கு வந்த அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. விளக்கத்தை ஜி சொல்லுவாங்க. சரிங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? ரேவதி. உங்க பேருமா? தேன்மொழி. உங்க பேர்? மஞ்சுளா. பிந்து. காஞ்சனா. கலா. நீங்கள் எத்தனை வருஷமாக கொழு கொண்டாடுறீங்கம்மா? 29வது வருஷம் இது. 29வது வருட கொழு. பாரம்பரியமாக கொண்டாடுறீங்க? கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, இதில் எத்தனை பொம்மைங்க நீங்கள் வச்சுருக்கீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு மேலே இருக்குது பொம்மை. 500க்கு மேலே. என்னென்ன கடவுள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? எல்லா கடவுளும் இங்கே இருக்கும். புல் பூண்டு தேவதைகள் அத்தனை, விஷ்ணு, சாய்பாபா, தேடாத கடவுள் அத்தனையும் இதில் இருப்பார். கொலுவில் இல்லாத கடவுள் கிடையாது. வரவுல அனைத்து இதுவும் இருப்பாங்க. இருப்பாங்க. இப்போ நாங்கள் எல்லார் வீட்லேயும் போய் பார்த்தோம் கொலு வச்சிருக்கிறத. எல்லாத்தையுமே அந்த கல்யாணம் இது மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது. அதையே ஏன்னா கன்னி பெண்கள் தான் 3 நாளுக்கு ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் சுமங்கலிக்கு 3 பேர், 3 நாள். அதுக்கப்புறம் வயதானவர்களுக்கு 3 நாள். 9 நாளும் பெண்களுக்கான முக்கியத்துவம் உண்டு இந்த இதில். கன்னி பெண்கள் 3 நாளும் வந்து கேட்கறது என்னன்னா கல்யாணம் நல்லபடியாக அமையணுன்றதுக்காக அந்த இதுவாக வைப்பாங்க ரொம்ப. சரிங்கம்மா, இதில் முக்கியமாக எத்தனை படிக்கட்டு நீங்கள் வைப்பீங்க? 11 படிக்கட்டு வைக்கணும். 9 வைக்கலாம், 7 வைக்கலாம். 11 படிக்கட்டுனா புல் பூண்டு சாதாரண மனிதர்கள், அப்புறம் குருமார்கள், அப்புறம் தேவதைகள், அப்புறம் பெருமாள், அப்புறம் லக்ஷ்மி, அப்புறம் பராசக்தி, சிவன் கடைசியாக. அது மாதிரி வரிசையாக 11 படிக்கட்டு வைக்கிறது. சரிங்கம்மா, இந்த நவதானியம்லாம் எதுக்கு வைக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தரீங்க, அது எதனால் தரீங்க? நம்ம இப்போ கொண்டாடுறது நவராத்திரி பண்டிகை. நவம் என்றால் 9. 9 தானியங்களை தினமும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி படைக்கணும். நம்ம 9 பெண்களாக உருவெடுத்து 10வது நாள் வெற்றி கொள்கிறோம். மகிஷாசுரனை வெற்றி கொள்கிறது தான் விஜயதசமி. நம்ம பெண்கள்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது. 9 நாள் விரதம் இருந்து 10வது நாள் வெற்றி கொண்டாடுறோம். நவதானியத்தோட முக்கியத்துவம் அதுதான். 9 நாள் நமக்கு தினம் தினம் வேண்ட நமக்கு வெற்றியும் வீரமும் கிடைத்து கொண்டே இருக்கும். நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பலன் இருக்குது? இது பெண்கள் பண்டிகை. 9 நாள் கொண்டாடுறோம் நம்ம. 3 தெய்வங்கள் லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதி. ஒருத்தவங்க செல்வம் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க வீரம் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க கல்வி கொடுக்குறாங்க. இது 3 ஒரு பெண்ணுக்கு தேவை. நம்ம விரதம் இருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். அதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது 3 ஒரு பெண்ணுக்கு தேவை. அது பாரம்பரியமாக அப்போ தெரியாமல் எப்படி கொண்டாடினாங்களோ தெரியல. இப்போ நம்ம தெய்வீகமாக, இப்போ நீங்கள் என்னை பேட்டி எடுக்கிறவங்க சின்ன பெண்ணாக இருக்கிறீங்க, உங்களுடைய எதிர்காலத்துக்கும் இந்த 3 அவசியம் தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு சேர்த்து நாங்கள் வேண்டிக்கிறோம். எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்தோமா, சிறப்பாக மரப்பாச்சி பொம்மை எல்லார் வீட்லேயும் இருக்குது. அதையே மரப்பாச்சி பொம்மை இரவில் அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. ராத்திரி அது கண் திறந்து பார்க்கும், வாய் திறந்து பேசும். நம்ம எல்லாரும் வந்து இந்த கொலுவில் நமக்கு தேவையானதெல்லாம் வேண்டுறோம். அது எல்லாத்தையும் காதில் வாங்கி வச்சு ராத்திரி இங்கே இருக்கிற எல்லா தெய்வங்களோ மனித பிறவிகள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லோரும் கூடி பேசுவாங்க. ஒரு ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் கேட்டாங்களே அதெல்லாம் நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றத இந்த மரப்பாச்சி பொம்மை எல்லா தெய்வங்கள்கிட்டையும் சொல்லும். அடுத்த நாள் நம்மளதெல்லாம் நிறைவேறிடும். சிறப்புமா. சரிங்கம்மா, கடவுளுக்கு என்னென்ன வச்சு படைப்பீங்க? சிறப்பாக என்னென்ன நவராத்திரிக்கு வச்சு படைக்கிறது? கடவுளுக்கு படைக்கிறது நவராத்திரியை பொறுத்து நவதானிய நைவேத்தியங்கள் தான், சுண்டல் தான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது நம்ம தானே சாப்பிட்றோம். மெயினாக 9 சுண்டல் செய்யணும்.
அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எது வேணாலும் செய்து நம்ம திருப்திக்கு செய்து சாப்பிட்றோம், வர்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்விக்கிறோம். சரிங்கம்மா, ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு புது பொம்மையை வந்து வைப்பாங்க. இந்த வருடம் நீங்கள் என்ன புது பொம்மையை வச்சுருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு புது விருந்தினர் வராங்க, வர்றவங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு பொம்மையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து நவராத்திரி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்குறாங்க. இன்றைய பொழுது வந்த புது கெஸ்ட்டு எங்கம்மா, அவங்க இவங்க உங்க பேர் சொல்லுங்க. மஞ்சுளா. மஞ்சுளா, இன்னைக்கு நம்ம விழாவுக்கு வந்து சிறப்பு பண்ணி சரஸ்வதி சாமி பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சரஸ்வதி சாமி, ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா, இந்த மூணு வேலைக்கு மட்டும் எதையும் மிச்சதெல்லாம் திரியோட வச்சுருக்கீங்க, அது ஏன்? அது இன்னைக்கு மூணாவது நாள் விழான்றதை கணக்கு காமிக்கிறதுக்காக. நாளைக்கு நாலாவது தீபம், அடுத்த நாள் அஞ்சாவது தீபம், ஒன்பது நாளைக்கு ஒன்பது தீபம் நாங்கள் வச்சுருக்கோம். சரிங்கம்மா, சில பேர் வீட்டில் படிகள் அதிகமாக வைக்கிறாங்க, சில பேர் வீட்டில் வந்து குறைவாக வைக்கிறாங்க, அதனால் ஒன்றும் இல்லையா? அதனால் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய சக்தி செயல் கடமையை பொறுத்து தான். ரேவதி மேடம், நவராத்திரி கோலினுடைய சொந்தக்காரங்கும்போது ரேவதி மேடம் வந்து சிங்கிளாக அவங்க இதை ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு நம்ம எல்லாருமே பாராட்டு வாழ்த்து தெரிவிக்கணும். அவங்களுடைய சக்திக்கு இவ்வளோ செஞ்சாங்க. இதுக்கு போன வருஷம் வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன், ரெகுலராக நானும் வந்து இந்த கோலு அட்டன் பண்ணுறேன். இதில் 50% தான் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய சக்தி பொறுத்து வைக்கிற படிக்கட்டு பொம்மை அளவு எல்லாமே அப்படி தான். கதை எது, மகிஷாசுரன் ஒரு அரக்கன் வந்து மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். மக்கள்லாம் போய் தெய்வத்துக்கிட்ட வேண்டினாங்க. ஆண் தெய்வங்கள்கிட்ட வேண்டும்போது ஒன்றும் கிடைக்கல, பெண் தெய்வங்கள்கிட்ட வேண்டினாங்க. அப்போ துர்கா தேவி சக்தி ரூபமாக இருக்கிறவங்க, நானே அவனை கொல்றேன்னு சொல்லிட்டு படையெடுத்து வந்தாங்க. அவன் பெரிய பயங்கரமான அரக்கன் அவன் மகிஷாசுரன். அவங்களும் ஒரு ஒரு அவதாரமாக மாறி மாறி ஒன்பது நாள் போராடுறாங்க, அவனை ஜெயிக்கவே முடியல. பத்தாவது நாள் மூணு சக்திகளினுடைய சொரூபமாக ஒன்றா சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பத்தாவது நாள் துர்கா தேவி சிங்கத்து மேலே ஏறி மகிஷாசுரனை கொண்டு அன்னைக்கு விஜயதசமி நம்ம கொண்டாடுறோம். விஜயம்னா வெற்றி, தசமினா தசம்னா பத்து, பத்தாவது நாள் வெற்றி விழா கொண்டாடுறது தான் விஜயதசமி. இது வந்து பெண்களுக்கான விழா மாதிரி, பெண்களுக்கான விழா. நவராத்திரி ஒன்பது நாளும் பெண்கள் சுமங்கலிகள் கன்னி பெண்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் பொம்மையை பார்த்து விளையாடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜி என்ன கேள்வி கேட்குறீங்களா, உங்களை மாதிரி உள்ள கன்னி பெண்கள்லாம் உங்களுக்கு என்ன வேணும், கல்வி வேணும், செல்வம் வேணும், நல்ல எதிர்காலம், வேலை, வேலைக்கு எடுத்தது திருமண வாழ்க்கை, இதெல்லாம் வேணும், நீங்கள் வேண்டிங்க. உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என்ன, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உறவினர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வேணும். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் உள்ள வேண்டுதலையெல்லாம் நவராத்திரியில் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கும். சரிங்கம்மா, கடவுளுக்கு நீங்கள் வழிபடும் போது பாடல்கள் பாடுவீங்கள்ல? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் யார் பாட போகிறீங்க இங்கே? பாடிடுவோம், நீங்களாம் ரசிக்கணுமே. நாங்கள் ரசிப்போம். போயிட்டீங்கன்னா? இல்லை இல்லை, நாங்கள் எல்லாருமே ரசிப்போம். நீங்கள் ஒரு பாடல் பாடணும். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை நினைத்தால் தினமும் துன்பம் பறந்தோடும். ஹரிஹரி நந்தினி சர்வ சொரூபிணி துர்கா தேவி சரணம், சரண துர்கா தேவி சரணம். அம்மா, நீங்கள் ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா? இனாக்ரேஷன் ஃபஸ்ட் டே அன்னைக்கு வந்தோம்ப்பா. ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. எங்களால் முடிஞ்ச 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டு வீட்டுக்கு திருப்தியாக வந்தோம். நீங்கம்மா? எல்லாருமே சொல்லணும். ஜிஆர்டிக்கு வந்திருக்கோங்க, நெக்லஸ் வாங்கியிருக்கேன், எனக்காக நான் நெக்லஸ் வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சென்னையில் ஜிஆர்டியில் எடுத்திருக்கோம், பாண்டிச்சேரியில் நகை எடுத்திருக்கேன், மாயவரத்தில் எங்கள் சொந்த ஊர், அங்கே போய் ஜிஆர்டியில் இது பாருங்கள் நகை போட்டிருக்கிறதுல ஜிஆர்டி வளையல் தான் இப்போ உள்ளது. கடலூரில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜிஆர்டிக்கு குழந்தைக்காக வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஜிஆர்டி ரொம்ப பிடிக்கும். என்னென்னா கிராஜுவலாக உள்ளது, ரொம்ப ஹையும் கிடையாது லோவும் கிடையாது. கஸ்டமரை வந்து அரவணைச்சி உட்காந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பண்ணுறது ஒன்றே ஒன்று ஜிஆர்டி தான். அது எங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டம். அது ஜிஆர்டி மற்ற எல்லாம் போனீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது இதில், இதில் ரொம்ப ரெஸ்பான்ஸு, உட்காந்து எல்லாமே பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா சிறப்பாக அழகாக சொன்னதுக்காக ஜிஆர்டி வழங்கும் அன்பு பரிசு. அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே, ஒன்பது நாள் சுபராத்திரியே.
பாயசம் நிவேதனம். இது மாமி நமஸ்காரம். உங்க நேம்? என் பேர் காயத்ரி. என் பேர் கோமதி. எத்தனை வருஷமா நீங்க வந்து கொலு வச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா? ஒரு 15 இயர்ஸ் ஆகிக்கிறோம். பாரம்பரியமாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வச்சுட்டு இருக்கோம். சரி, இதில் என்னென்ன தீம்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? இதில் மெயினாக பெருமாளோட இதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். பெருமாள் தான் அங்கே பார்த்தீங்கன்னா. கல்யாணம் இது இருக்கு, பார்க் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லக்ஷ்மி, துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு மெயினாக இது. அதனால மேலே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு துர்கை, அடுத்து லக்ஷ்மி, அடுத்து சரஸ்வதி, அப்புறம் ராமர், ராமர் செட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி, இதுமாதிரி ஒரு ஒரு பெருமாளோட செட்டு செட்டாக அதை மாதிரி எடுத்து இது பண்ணி வச்சுருக்கோம். நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமக்கல் நரசிம்மர், அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பெஷலாக எடுத்து இது பண்ணி வச்சுருக்கோம். கல்யாண செட்டு, கல்யாண செட்டில் எப்படின்னா மாப்பிள்ளை அழைப்பு, அடுத்தது வந்து அம்மான் தோல் தூக்குறதுன்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை மாற்றுறதுன்ட்டு அது, அதுக்கப்புறம் கல்யாணம் ஸ்பெஷல் அது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்க கும்பகர்ணன், கும்பகர்ணன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒன்று. கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு அவ்வளோ பேர் மேலே வாசிப்பாங்க, பிபி ஊதுவாங்க, சங்கல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. யானை வந்து மணி அடிக்கும், எதுக்கும் எழுந்திருக்க மாட்டார் அவர். அப்புறம் ஸ்வீட் வச்சு அவருக்கு சாப்பாடு வச்சோன்னு தான் அவர் அந்த சாப்பாடு வாசனையில் தான் அவர் எழுந்திருக்கவே செய்வார். அப்புறம் தேவநாதன், தேவநாயகி ஹேமாம்பூஜவல்லி தாயார், அங்கே வந்து தேசிகன் ஸ்பெஷல், அவர் அங்கே இருக்கார். அப்புறம் இதெல்லாம் வந்து 10 நாள் திருப்பதியோட பிரம்மோற்சவம் நடக்கும். 10 நாளைக்கு 10 நாள் உற்சவம் நடக்கும். அதில் வந்து என்னென்னா சேஷ வாகனம், சின்ன சேஷ வாகனம், பெரிய சேஷ வாகனம், அதுக்கப்புறம் யாழி வாகனம், ஹனுமந்த வாகனம், கருட வாகனம்ன்ட்டு எல்லா வாகனமும், அஸ்வ வாகனம்னு அந்த 10 நாள் இதுவும் அது ஸ்பெஷல். இது வந்து திருப்பதி மலை, திருப்பதி மலையில் போய் அப்படியே சேவிக்கிற மாதிரி. இது வந்து மனுநீதி சோழன் யானை ஒரு பசுமாட்டை வந்து கண்ணுக்குட்டியை வந்து அது இது பண்ணிவிடுவான் ராஜாவோட பையன்னு சொல்லிட்டு அந்த பசு வந்து நீதி கேட்கும், அந்த மாதிரி அது ஒரு தீம் ஒன்று. இதில் ராஜா கதை, கிருஷ்ணர் கதை, எல்லார் கதையும் இருக்கு. எல்லா கதையும் கிருஷ்ணருக்குன்னு தனி செட்டு. இது வந்து அகோபில நவ நரசிம்மர்னு, அகோபிலத்தில் 9 நரசிம்மர் இருப்பார், அந்த நவ நரசிம்மர் இது. இது வந்து அப்படியே சூரியன் 7 குதிரை பூட்டின தேரில் காலையில் ஏஞ்சி வரா மாதிரி. இது வந்து அத்திவரதர், நின்ற கோலம், சயன கோலம் அது. அது வந்து காட்மண்டு ஜலநாராயண பெருமாள் அது. இதெல்லாம் வந்து கருட வாகனம், அந்த இதில் வந்து 10 நாள் உற்சவத்தில் ஒரு நாள் அப்படியே வரா மாதிரி அதுலாம். இது வந்து எங்களோட குலதெய்வம் அது, குணசீல பெருமாள் அது. அது ஆண்டாள், ஆண்டாள் வந்து ஆண்டாள் மடியில் ரங்கம்மன்னார் படுத்துட்டுருக்குற மாதிரி. மேலே வந்து ரங்கநாதர், ரங்கநாயகி தாயார். இந்த சிலையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷமாச்சு? அது கிட்டத்தட்ட எப்படியும் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஒரு ஒரு ஊர்லேயும் போய் ஒரு பார்க்கும்போது அப்படியே சரி இந்த இது நல்லா இருக்குமே, வாங்கினா நல்லா இருக்கும்னு அப்படியே வாங்க ஆரம்பிச்சது தான். எங்களோட ஃபேமிலி இதுன்னு ஒன்று ரெண்டு தான் இருக்குது, மிச்சப்படி வந்து ஒரு ஒரு வருஷமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது தான் எல்லாம். இதிலே ஒரு ஸ்பெஷல் பொம்மை இருக்கோம்ல, இதை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம், அது எந்த பொம்மை? அது வந்து அது வாங்கினு சொன்னால் நாமக்கல் நரசிம்மர் தான், கிடைக்காம கருது வாங்கினது அது, நாமக்கல் நரசிம்மர் தான். இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சிலை நாங்கள் வைக்கணும்னு நினச்சோம், அடுத்த இதுக்கு தான் நாங்கள் வைக்கணும்ன்ட்டு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிலை இருக்கா? அது இருக்குது, செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த, அது இன்னும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லது. 2-3 இடத்துல பார்த்தோம், ஆனால் இன்னும் எங்களுக்கு கிடைக்கலது. அது வந்து மேலக்கோட்டை அப்படின்ற இடத்துல வந்து செல்லப்பிள்ளைன்ற ஒரு ஃபேமஸ் அது, அது இன்னும் கிடைக்கல எங்களுக்கு. நவராத்திரி ஏன் ஸ்பெஷல் சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எங்களுக்கு சொல்கிறீங்களா? அதுதான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கு, துர்கைக்கு 3 நாள், லக்ஷ்மிக்கு 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாள். அதாவது பெண்களுக்கு எப்படின்னாக்க ஜென்ஸுக்கு மட்டும் எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, பெண்களுக்கும் வீரம் வேணும், கல்வி வேணும், செல்வம் வேணும், எல்லாமே வேணும்ட்டு அவங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக கொண்டாடுறப்படுறது இந்த ராத்திரி. பெண் மெயினாக லேடிஸ்க்கு தான் இது. அந்த 9 நாள் ராத்திரியும் அந்த 9 பேரையும் அந்த 3 பேரையும் 3-3 நாளாக வழிபட்டோன்னா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த வருஷம் நீங்கள் எந்த புது பொம்மையை வந்து இன்ட்ரோ பண்ணிருக்கீங்க? அந்த இது கும்பகோணம் 6வது முதன்ட்டு, அதுவும் அந்த தாயாரும். சரி, நீங்கள் மொத்தம் எத்தனை படிக்கட்டு வச்சுருக்கீங்க இந்த தடவை? படிக்கட்டு வந்து அழகு சொல்ல முடியாது, இது 7 படிக்கட்டு, அங்கே ஒரு 5, மேலே ஒரு 7 இருக்குது. நீங்கள் வந்து எப்பயுமே கண்டினியூஸாக இதுமாரி 7 தான் வைப்பீங்களா, இப்போ மட்டும் 7 வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, எப்பயுமே அப்படி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 5, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை அளவே சொல்ல முடியாது, 15 படிக்கட்டுக்கு மேலேயே இருக்குது. இவ்வளோ பொம்மைங்களை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ பொம்மைங்களோட அற்புதங்களை பற்றி சொல்கிறீங்களா? ஒரு ஒரு பொம்மைக்கு வந்து இதில் வந்து பெரிய தீம், ஒரு பெரிய கதை இருக்கும்ல, இந்த நவராத்திரியோட பெரிய கதையை சொல்கிறீங்களா? நவராத்திரிக்கு அதுதான் 3 தெய்வங்களுக்கு தான் மெயினே,
அந்த மூணு பேரை மட்டும் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதியை மட்டும் வழிபடாமல் எல்லா கடவுளையும் அந்தந்த இதில் கொண்டு வந்து வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான். சரி, நீங்கள் சாமிக்கு என்னென்ன வச்சு படைக்கிறீங்க? ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சுண்டல், பூ, பழம், வெத்தலை பாக்கு, அதெல்லாம் ரொம்ப மெயின். எதுக்கு தானிய வகைகளை மட்டும் சாமிக்கு படைக்கிறாங்க? அதாவது சாயங்கால நேரத்தில் அந்த காலத்துலலாம் வேறு எதுவும் கிடைக்காது அப்படின்றதுக்காக தானியம்னா ஈஸியாக தோட்டத்திலே இருக்கும். அந்த காலத்து கிராமத்துக்காரங்களாம் அப்படி ஆரம்பித்தது தான் அது. அதுக்காக தான் ஸ்பெஷலாக தானியத்தை மட்டும் இது பண்ணுறது. ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா மேம்? ஆ, நாங்கள் ரெகுலர் கஸ்டமருங்க. எங்களுக்கு எல்லாமே மொத்தமே ஜிஆர்டி தான். அதுவும் இங்கே ஜிஆர்டி இன்னும் சீட்டு கட்டிட்டு இருக்கோமே. சீட்டு ஸ்கீம்ஸ் நிறைய ஆஃபர்ஸில் வரும், நீங்கள் மேலும் வந்து வருகை தரணுமா? கண்டிப்பாக. சரிப்பா, அம்மா அழகாக சிறப்பாக நமக்காக எடுத்து சொன்னதுக்காக ஜிஆர்டி வழங்கும் அன்பு பரிசு. அமைத்து பதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம், தலைவாழை அரிசி கலசம் வைத்து, தலைவாழை அரிசி கலசம் வைத்து, பொன்மணி விளக்கு வைப்போம், கன்யா பெண்களை அழைத்திடுவோம். ஆடி சரஸ்வதியே துர்க்கா யோகலட்சுமி. உங்க நேம் சார்? ரவிச்சந்திரன். உங்க நேம்? மாதங்கி. காயத்ரி. முரளி. முரளி. முரளி, நீங்க எத்தனை வருஷமா இத வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நாங்க எங்க சின்ன குழந்தையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 50, எனக்கே இப்போ 55 வயசு ஆகுது. அது நாங்கள் ஒரு 100 வருஷமா வச்சிட்டு இருக்கோம் எங்க பேரண்ட்ஸ்லேருந்து. அது கண்டினியூஸா பரம்பரையா வச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே எப்பவுமே வருஷம். நவராத்திரி வந்து கொண்டாடுறதுக்கான ஸ்பெஷல் என்னம்மா? ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஜென்ரலாக வந்து எப்பயுமே அம்பாளுக்கு வந்து ரொம்ப நம்ம தாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். அதனால் நம்ம இறைவன் வந்து பல ரூபங்களில் வந்து வழிபடுறோம். அதில் அம்மா அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஸ்தானம். அம்பாளுக்கு மட்டும்தான் 9 நாள் நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் நவராத்திரி. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வடிவமாக கொண்டாடுறோம். இன்றைக்கி வந்து நம்ம 4 வயசு குழந்தையா கொண்டா அப்படின்னு ஐதீகம் பெரியவங்க சொல்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அம்பாள் டே பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லி வழிபடணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 3rd நாள் இன்றைக்கி அப்படி வழிபட்டுருக்கோம். சரிங்கம்மா, நீங்கள் எத்தனை படிக்கட்டு வச்சு இன்றைக்கி வழிபடுறீங்க? இப்போதைக்கு நான் 9 படிக்கட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எப்பயுமே 9 இல்லைனா எப்படி வச்சு வழிபடுறீங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக எலாபரேட்டாக வைப்போம். இப்போ வீட்டில் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான், அதனால் இப்போ என்ன சூழ்நிலைக்கு முடியுதோ இப்போ வச்சுருக்கேன், சிம்பிளாக வச்சுருக்கேன். சரிங்கம்மா, ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு புது பொம்மையை கொண்டு வருவீங்களே, அதுமாரி இந்த தடவை நீங்கள் எந்த பொம்மையை கொண்டு வந்திருக்கீங்க? எப்போ லாஸ்ட் டைம் இந்த கிருஷ்ணலீலான்னு சொல்லி கிருஷ்ணருடைய லீலைகளை இது பண்ணோம். இந்த ட்ரிப்பு நம்ம தான் போகணும். இப்போ தான் 3 டேஸ் தான் ஆகுது, நம்ம போய் வாங்கிட்டு வரணும். நடுவில் கூட போய் வாங்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். அந்த விதின் 9 டேஸ்க்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் வருஷத்துக்கு ஒரு பொம்மை இல்லை ஏதோ ஒரு தீமேட்டிக்காக வச்சு வைக்கிறது பழக்கம். ஆமாம், நீங்கள் இங்கே ஒரு தீம்லாம் வச்சுருக்கீங்க, அது என்ன தீம் அது? இது சும்மா ஜஸ்ட் பார்க் தான். இது வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த செட்டியார் அப்படிங்கிறது இது எல்லாவற்றையுமே அடக்கியது தான் கொலுங்கிறது. நம்ம சின்ன வயதை புல் பூண்டு இதுலேருந்து ஆரம்பித்து ஒரு மனித பிறவி வந்து உயர்ந்த நிலையை அடையணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால தான் கடைசியில் நம்ம தெய்வத்தை வைப்போம்னு சொல்லுவாங்க. கீழேந்து முத புல் பூண்டு, அப்புறம் வந்து மனிதர்கள், அதுக்கப்புறம் வந்து குரு குருஸ்தானத்துல அவங்களாம் இருக்காங்க, சங்கீத மும்மூர்த்திகள் அவங்களாம் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா உயிரினங்களும் நீங்க வச்சிருப்பீங்க, வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு கடைசியா உயர்ந்த நிலையை நம்ம மனிதர்கள் அடையணும் அந்த ஒரு வாழ்வியலோட தொடர்புடையது தான் நவராத்திரி. நவதானியங்களை மட்டும் ஸ்பெஷலாக வச்சு கொண்டாடுறீங்களே, அது எதுக்காக? நவதானியங்கள் அப்படிங்கிறது அது எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக டெய்லி ஒரு சுண்டல் செஞ்சு காலையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மகா நைவேத்தியம் சொல்லுவாங்க. சக்கரை பொங்கல் எலுமிச்சு, இன்றைக்கி சக்கரை பொங்கல் காலையில் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் நிவேதனங்கள் வந்து ஒவ்வொரு நாள் பண்ணணும். அது மாதிரி வந்து இப்போ சாதாரணமாக குரு பகவான் அப்படின்னா வியாழக்கிழமை சொல்லணும் இல்லையா, கொண்டக்கடலை பண்ணுவோம். அதுமாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சுண்டல் செய்யணும், ஈவினிங் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ பழைய காலத்துலேருந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். சரிங்கம்மா, எல்லார் வீட்லேயும் மரப்பாச்சி பொம்மை வைக்கிறீங்களே, அது எதற்காக வந்து எல்லாருமே வைக்கிறாங்க கம்பல்சரியா? அதாவது ஆரம்பத்தில் வந்து முதல் வந்து நாங்கள் வைக்கிறதே அதை தான் வைக்கணும், அதான் ஐதீகம். ஃபஸ்ட்டு வந்து மரப்பாச்சி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எந்த பொம்மையுமே வைக்கணும் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு ஐதீகம் தான். சரிங்கம்மா, நவராத்திரி கொண்டாடுறதுக்கான கதை ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து கொஞ்சம் சாரி, இப்போ நான் ப்ரிப்பேர் இல்லை, இல்லைன்னா சொல்லி ஆல்ரெடி தெரிஞ்சதால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் இப்போ. சரிங்கம்மா,
சரிங்கம்மா, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன். எப்பயுமே ரெகுலராக போகிறது தான். பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கோம். அங்கே வந்து சீட்டு கட்டுறது நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குமா, போய் பாருங்கள். ஆ, ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் கொலு பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்கல்ல, வருஷ வருஷம் இங்கே வருவீங்களா? எங்கள் சிஸ்டர் வீடு தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்லேயும் நாங்களும் கொலு வச்சுருக்கோம். வந்து கூப்பிடுவோம், வந்து குங்குமம் கொடுத்து அவங்க எங்களை கூப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு தான் தாம்பூலம் கொடுத்துக்குவோம். சரிங்கம்மா, ஏன் அந்த பெண்கள் வந்தாலே அந்த மஞ்சள் வச்சு சிறப்பாக செய்கிறீங்களே, அதுக்கான காரணம் என்ன? மங்கள பொருட்கள்லாம் கொடுத்தா நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு. மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நமக்கு என்ன எதுவாக இருக்கோ கொடுக்கலாம், வசதிக்கு தகுந்த மாதிரி. சரிங்கம்மா, நீங்கள் ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா? ஆ, வந்திருக்கேன்ப்பா. சரி, ஜிஆர்டியில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா. சரி, அம்மா வந்து சிறப்பாக அழகாக சொன்னதுக்காக ஜிஆர்டி வழங்கும் அன்பு பரிசு. மற்றும் ஜேவிஎஸ் சேனல் நவராத்திரி குழு கொண்டாட்டம் இன்னும் சந்திப்போம்.